இந்த வீடியோவில் ஸ்கூல் எஜுகேஷன் நீட் ஜேஇ எக்ஸாம் TEST-7 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி Q.No.30 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்வெஸ்சனை பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டியூஸ்டு கேட்டாலிசிஸ், ஊக்க வினைவேக மாற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கேட்டாலிசிஸ்னால் வினைவேக மாற்றம், கேட்டலிஸ்ட்னா வினைவேக மாற்றி. ஸோ வினைவேக மாற்றினா என்ன கொடுத்துருக்கோம்னா கேட்டலிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ கேட்டாலிசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதுனா வினைவேக மாற்றத்திற்குன்னு தான் கரெக்டு. ஸோ வினைவேக மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னாக்க நாலு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த இன்டியூஸ்டு கேட்டாலிசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த நாலு ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இன்டியூஸ்டு கேட்டாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்டியூஸ்டு கேட்டாலிசிஸ் அப்படிங்கிறது எ கெமிக்கல் ரியாக்ஷன் என்ஹான்ஸ் த ரேட் ஆஃப் அனதர் கெமிக்கல் ரியாக்ஷன், இட் இஸ் கால்ட் அஸ் இன்டியூஸ்டு கேட்டாலிசிஸ். அதாவது ஒரு வினையோட வேகத்தை ஒரு வினையின் வேகத்தை மற்றொரு வினையின் வினைபடு பொருள் அந்த வினையில் இன்வால்வ் ஆகிற பொருள் வந்து அதிகப்படுத்தினால் அந்த வினைபொருள் ஊக்க வினைவேக மாற்றி என்று அழைக்கப்படும். ஊக்க வினைவேக மாற்றி நம்ம சொல்லுவோம். தமிழில் வந்து ஊக்குவினை மாற்றி, இங்கிலீஷ் வந்து இன்டியூஸ்டு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். சரி, இந்த நாலு ரியாக்ஷனில் கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்று தான் இருக்குது. அது வந்து கிளிசரின் வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுத்துகிறோம். இது H2O ஆக்சிஜனாக பிரியுது, இது இருக்க முடியாது. ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்கள், இது வந்து டைட்ரேஷன். இந்த டைட்ரேஷன் வந்து எந்த ரெண்டுக்கு இல்லைனாக்க ஆக்சாலிக் ஆசிட் வெர்சஸ் KM104 டைட்ரேஷன். நம்ம 12th பண்ண டைட்ரேஷனு, இந்த டைட்ரேஷனில் இந்த மேங்கனீஸ் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆட்டோ கேட்டலிஸ்ட்டு, அந்த ரியாக்ஷனில் உள்ள ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு கேட்டலிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஆட்டோ கேட்டலிஸ்ட். தமிழில் வந்து ஒரு வினை நடக்கும்போது அந்த வினையில் உருவாகிற ஏதோ ஒரு விளைபொருள் வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுத்துகிறோம்னாக்க அந்த இது வந்து பார்த்திங்கனாக்க தன் வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஆப்ஷன் பியும் கிடையாது, ஏயும் கிடையாது. சியை பாருங்கள், இது சோடியம் ஆர்சினேட்டு, இது சோடியம் சல்ஃபைட்டு, இது வந்து சோடியம் ஆர்சினைட்டு. இது ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, சோடியம் ஆர்சினேட்டாகவும் சோடியம் சல்பேட்டாகவும் ஆக்சிடைஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் வெறும் சோடியம் ஆர்சினேட் எடுத்துக்கிட்டு Na2AsO3 எடுத்து நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாக்க இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது, அது சோடியம் ஆர்சினேட்டை கன்வெர்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் சோடியம் சல்ஃபைட் இருக்கு பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க அது சோடியம் சல்பேட்டாக ஆக்சிடைஸ் ஆகும், சோடியம் சல்ஃபேட்டாக ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுற அப்படின்னாக்க இந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த சோடியம் சல்ஃபைட்டு இது கூட சோடியம் ஆர்சினைட்டை சேர்க்குறோம், ஒரே நேரத்தில் ஆக்சிடைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சோடியம் ஆர்சினைட்டை எடுத்துக்கிறோம், அது கூட சேர்ந்து சோடியம் சல்ஃபைட்டையும் சேர்த்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஆக்சிடைஸ் பண்ணால் இந்த சோடியம் ஆர்சினைட் இருக்கு பாருங்கள், இது சோடியம் ஆர்சினேட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. அதே நேரத்தில் சோடியம் சல்ஃபைட்டும் என்னவோ மாறுது, சோடியம் சல்ஃபேட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ இந்த நடக்காத ஒரு வினை, எந்த வினை, சோடியம் ஆர்சினைட் வந்து சோடியம் ஆர்சினேட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது பாருங்கள். இந்த நடக்காத வினை வந்து இந்த சோடியம் சல்ஃபைட்டு கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது இது நடக்குது. அப்போ இந்த சோடியம் இந்த சல்ஃபைட் இருக்குது பாருங்கள், இந்த சோடியம் சல்ஃபைட்டு வந்து என்னவாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னாக்க இன்டியூஸ்டு கேட்டலிஸ்ட்டாக இங்கே பயன்படுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.